ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் google.com சர்ச் பாரில் அடிங்க, அடிச்சு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தனே உங்களுக்கு இப்போ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜிமெயில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஜிமெயிலோட ஹோம் பேஜ் கீழே ஜிமெயிலை பற்றின இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஜிமெயிலில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போது வந்து டெஸ்ட் மெயில் ஐடி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் டெஸ்ட் மெயில்னால டெஸ்ட் மெயில் அப்படின்னு கொடுத்துருங்க. யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வைங்க. அந்த யூசர் நேம் ஆல்ரெடி யாராவது எடுத்திருந்தாங்கன்னா ரெட் கலரில் ஒரு எரர் வருவீங்க. யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு ஒரு எரர் வரும். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது யூசர் நேம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் டெஸ்ட் மெயில் போயிட்டு creation@gmail.com அப்படிங்கிற யூசர் ஐடி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணும் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறது. இங்கே பாஸ்வேர்ட்லையும் டைப் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுலேயும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஓடிபி வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் கூகுளிலேருந்து. அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தனே நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஜெண்டர் கேட்கும். ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான், அதனால் அது தேவையில்லை, நான் அதை கொடுக்கல. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் நான் இப்போ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். உங்களுடைய மொபைல் நம்பர் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அதை வந்து இதில் மேப் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் வேண்டான்னு கொடுத்து ஸ்கிப் கொடுத்துருங்க. இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், கூகுளோட பாலிசிஸ் என்ன என்னென்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும், பேஜ் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் இமெயில் ஐடி க்ரியேஷன் ஆகிடுச்சு, உங்கள் இமெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண யாரையும் கேட்டுகிட்டு இருக்க வேணாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.